அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து மாருதி கார் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க நீங்கள் போகிறக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம டிஎம்எஃப்காக நம்ம கார் என்னெல்லாம் ரெடி பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது, என்னென்ன மாட்டியிருக்கிறேன் இதுக்காக, நம்ம இந்த ட்ரிப்பு போகிறக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை காமிக்கிறேனுங்க. பார்க்கலாங்களா? எங்கே ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இருங்க இருங்க, காமிக்கிறேன், வாங்க. ரெடி மாருதி கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு நான் அந்த ஃபுல் டிங்கினிங் பெயிண்டிங் வேலை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேனுங்க. ஆக்சுவலாக வந்துங்க இந்த ட்ரிப்பே வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தேன். லடாக் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு கனவு தான் எல்லாத்துக்கும், அந்த கனவு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 70s கிட்ஸிலிருந்து எல்லா கிட்ஸுக்கும் 5 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் இருக்கும், லடாக் போகணும் அப்படிங்கிற ஆசை. நம்மளுக்கு அந்த ஆசை இருந்தது. பட் ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல, திடீர்னு அமைஞ்சதுங்க. நம்ம கார் ரெடி பண்ணுறது எப்பவும் போல், சரி கார் பழசாயிருச்சு, சரி சென்டிமெண்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரித்திக்கு இப்போ கிட்டத்தட்ட 11th இன்னி நெக்ஸ்ட் இயர் 12th வந்துட்டாப்லைங்கண்ணா. சரி ரித்திக்கும் ஓட்டுறக்க ஒரு காராச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரை வந்து ரெடி பண்ணோம். கடைசியில் பார்த்தோம்னா அது நம்ம இப்போது கிளம்பலாம் அப்படின்னு முடிவாகும்போது, சரி ஏன் மாருதி காரில் போகக்கூடாது, ஒரு 90s கிட்ஸுடைய கனவு வாங்கணும், அதனால் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி வாங்க நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ட்ரிப்பு போகிறக்காக பார்த்திங்கன்னா 2 லைட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுனுங்க. ஏன்னா எப்போவுமே வந்து மாருதியில் வந்து கொஞ்சம் லைட் பவர் கம்மியாக தான் இருக்கும் மற்ற காரில் கம்பேர் பண்ணும்போது. என்ன காரணம்னா, ஹெட்லைட்டும் உங்களுக்கு சிறுசு, அதனால் வந்து லைட் பவர் கொஞ்சம் கம்மி தானுங்க. அதனால் ஹெட்லைட்டும் புதுசு போட்டேன், பல்பும் புதுசு போட்டேன். பட் இருந்தாலும் 2 ஹெட்லைட் இந்த லைட் மாட்டியிருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் நைட் நேரம் ஓட்டும்போது பவர் பத்தலை அப்படின்னா, ஏன்னா 4 ட்ராக் 6 ட்ராக் ரோட்டில் தான் போக போகிறோம். அதனால் எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும், அப்புறம் போயிட்டு தான் கழட்டி வச்சிட்றது தானுங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்பர் பிளேட் புதுசு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம் நம்ம சொல்கிறது, நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தடவை ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு வீடியோ போடுங்க, விழிப்புணர்வு வீடியோ போடுங்க, இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது நடக்காமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸு நேரில் வந்து சொல்கிறதுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது நிறைய நம்ம டிஎம்எஃப் சொல்லுவாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம ஒரு மெயினாக அந்த விஷயத்தை எடுத்து தான் இப்போ நம்ம லடாக் போகிறோங்க. ஏன்னா வந்து எல்லா மொழியிலையுமே நான் எழுதியிருக்கேன், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மித வேகம் மிக நன்று அப்படின்னு எல்லா பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோம். ப்ரௌட்லி ஸ்பான்சர்ட் பை சுப்ரீம் மொபைல்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் வந்து நம்மளுக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி வந்து சொன்னனுங்க அண்ணங்கிட்ட சொன்ன உடனே, ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருப்பேன், நான் போன வீடியோலையும் நான் உங்களுக்கு பேசியிருப்பேன் அதை பற்றி நிறையா. சரி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுவோம். அப்புறம் அண்ணங்கிட்ட போய் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது, லடாக் போகிறேன்னு சொல்லும்போது, அப்புறம் அண்ணன் சொன்னது இந்த மாதிரி எனக்கு நிறைய செலவாகும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆமாங்கண்ணா அப்படின்னா, சரியா அப்புறம் நீ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போது நீ இது பண்ணுற, நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இன்னொருத்தர் ஐடியா கேட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐடியா கொடுத்தார். திருப்பூர் லடாக்கிங், கோ ஸ்லோ அவாய்ட் ஸ்பீட், மித வேகம் மிக நன்று, ஆன் த ராக், திருப்பூர் லடாக், ஒன் டெஸ்டினேஷன் 7 ஸ்டேட், 1 கார், 8000 கிலோமீட்டர், அண்ட் இன்ஃபினிட்டி அட்வென்ச்சர் ஆன் த ராக். இது மாதிரிலாம் நல்லா பிளான் பண்ணி நல்லா ஸ்டிக்கர் ஒட்டிச்சுங்க. அப்புறம் வைப்பர் பிளேடு புதுசு போட்டாச்சுங்க, சைடு மரம் ரெண்டும் புதுசு போட்டோம். அப்படியே வேறு என்ன பண்ண, வெளியே அந்தாங்க வண்டி ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் பண்ணிட்டேன் வண்டி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் டயர் வந்து புதுசு போட்டோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து தேசிய கொடி மாட்டணும்னு சொல்லி, நம்ம இந்தியன் என்ன இருந்தாலும் ஒரு இந்திய பிரஜை, அதனால் தேசிய கொடி மாட்டணும்னு ஆசை. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய வேலைகள் செஞ்சு அதை நான் வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும், ரிவர்ஸ் கேமரா. அதுக்கப்புறம் வண்டிக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் பாக்ஸ் போட்டு ஸ்பீக்கர் வச்சுருந்தேன், சரி கொஞ்சம் இடம் பற்றாத லக்கேஜெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல 2 ஸ்பீக்கருங்க, தனியாக பேடு போட்டு போட்டு. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னின்னு நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன ஜாமானமெல்லாம் வேணும் அப்படிங்கிறது, என்ன இவ்வளோ டைட்டு இருக்குது, வைப்பர் பிளேடுங்க, ஏர் பிடிக்கிறதுக்கு ஏர் காலில் அமுத்துறதுக்கு மிஷினு,
அப்புறம் அப்புறம் இன்னொரு மிஷின் வாங்கி வச்சுருக்குறோம் நம்ம அந்த சார்ஜரில் குத்துற மாதிரி. அது என்னது, கோ மெக்கானிக்கோடது வீல் ஸ்பேனருங்க. அதனால் பெரிய ஜாக்கி எடுத்து வச்சிட்டோம், ஸ்டெப்னி ஃபுல்லாக ஏர் பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஜாக்கி லிவர்லாம் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பிளி கட்டிங் பிளேடு ஸ்பேனர் செட்டுங்க, அப்படியே ஒரு ஃபுல் செட்டு ஸ்பேனர் செட் வந்து உள்ளே வச்சுருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்திருச்சு. ஆ ஓகே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்றும் பண்ணலிங்க. அப்புறம் ரியர் சீட்டில், ரியர் சீட்லேயும் ஒன்றும் பண்ணலை. ஆ ஹேண்ட்ரஸ் மாட்டினேன், அந்த ஹேண்ட்ரஸில் வந்து ஒரே ஒரு சார்ஜர் வேணும், ஏன்னா ரித்திக்கு வந்து பின்னாடிக்கு வந்துட்டுருக்கறனால அது வந்து ஒரே ஒரு சார்ஜர் மாட்டினேங்க பின்னாடி, ஏன்னா சார்ஜிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி. ஆ அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இந்த கண்ணாடியில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கம்பி மாட்டியிருப்பேன். இது 90s கிட்ஸுகளுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கம்பி வந்து உள்ளுக்குள்ளே மாட்டியிருக்குது. இது வந்து முதல்ல வந்துட்டு இருந்தது, ஆக்சுவலாக கிடைக்கலைங்க. நானே பழைய மார்க்கெட்டில் போய் தேடி போய் இதை நான் பிடிச்சேன். இது ஒரு ஆசை மாட்டணுன்னு முதல் வண்டி மாதிரிக்கிற வந்த புதுசில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு மிரரில் ஒரு சின்ன ரவுண்டு மிரர் ஒன்று மாட்டியிருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்துடலாங்களா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் க்ரூப் கவர் சுற்றுறேங்க, நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் பிடிச்சி ஓட்டங்காட்டி சாஃப்டாக வேணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏசி ரெடி பண்ணிட்டேங்க, ஹீட்டர் கம் ஏசி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது அம்மா அப்பா படம், எப்பவுமே என்னை வாழ வைத்த தெய்வம், அதனால் அம்மா அப்பா படம். இன்றைக்கி ரெண்டு பேருமே இல்லைங்க, இருந்திருந்தால் ஒன்றும் வேறு மாதிரி இருந்திருப்பணும் என்னமோ. இன்றைக்கி ரெண்டு பேருமே இல்லாத ஒரு வருத்தம்தான். அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ், இந்த ஸ்பேனர் செட்டுங்க, கொசுவத்தி, ரெண்டு பல்ப் எக்ஸ்ட்ரா, மைக்ரோஃபைபர் கிளாத்து, இதெல்லாம் வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப தூரம் போகிறக்காக போர் அடிக்கிறதுக்காக ஆண்ட்ராய்டு செட்டு போட்டுனுங்க. அதுக்கு கீழே வந்து ரெண்டு சார்ஜர் போட்டிருக்கேன், இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாம் ரெண்டு சார்ஜர். ஏன்னா மெயினாக ஒரு சார்ஜர் வந்து ஏதாவது கேமரா ஃபோன் அந்த மாதிரி வந்து ரித்திக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துட்ட பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபோன் கீன் சார்ஜ் போடுறதுக்கு, அப்புறம் வீட்டில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் சார்ஜ் போடுறதுக்காக. சரி அதனால் சார்ஜர் ரெண்டாக மாட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் ஹேண்ட்ரெஸ்ட்டுங்க, இந்த ஹேண்ட்ரெஸ்ட்டு ஏன் கேட்குறீங்க, இந்த வண்டிக்கு செட் ஆகாமல் சின்னது பிடிக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் ஆகிப்போச்சுங்க. எப்படியோ பிடிச்சிட்டோம் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஹேண்ட் ரெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஆறன் வந்து ரூட்ஸ் ஆறணும் அப்படி சொல்ல தொட்டலை ஆறுனுங்க. அப்புறம் மேலே எல்இடி லைட் போட்டோம் கொஞ்சம் பவராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா போட்டிருக்கோம், ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெக்கார்டிங்கு. இது வந்து எதுக்கும் சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் கேமரா போட்டுட்ருக்குறோம். மேக்ஸிமம் அவ்வளோதானுங்க, ஃபுல் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டேங்க, ஃபுல் சஸ்பென்ஷனு பேக் ரியர் செக்அப் சரு எல்லாமே மாற்றிட்டோம். இந்த வண்டி வந்து இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கங்களேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம லடாக் போகிற ட்ரிப்புக்காக பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து மெயினாக பண்ணலிங்க. நம்ம பண்ணினது வந்து டிங்கரிங் பெயிண்டிங் இது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக பண்ணுறக்காக நம்ம வந்து பண்ணினதுங்க. லடாக் ட்ரிப் போகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணினது வந்து இந்த ஆண்ட்ராய்டு செட்டு, இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணினது. அதுக்கப்புறம் அந்த லைட்டு இதெல்லாமே வந்து லடாக் ட்ரிப் போகிறக்காக பண்ணினது. எப்படி இருக்குதுங்க, மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன். நிறைய பேர் லடாக் ட்ரிப்புக்காக என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணிங்கன்னு கேட்டீங்க. மெயினாக வந்து பஞ்சர் கிட் வச்சுருக்குறோம், மறந்துட்டேங்க, ஏன்னா எல்லாமே டியூப்லெஸ் டயருங்களா, அதனால் வந்து பஞ்சர் கிட் வச்சுருக்குறோம். அதனால் வந்து நீங்கள் எப்போ லாங் போகிறீங்க, லாங் ஏதாவது நீங்கள் ரொம்ப தூரம் போகிறவங்க எப்போவுமே இந்த மாதிரி பஞ்சர் கிட்டுங்க. இந்த காற்று பிடிக்கிறது மெயினான விஷயம் அதானுங்க. அப்புறம் ஹெட்லைட் பல்ப்பு, அப்புறம் வைப்பர் பிளேடு, என்ன தேவைகளோ முக்கியமான ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா. அப்புறம் மறந்துட்டேங்க, ஆயில் ஒரு லிட்டர் வச்சுருக்கிறேனுங்க, கூலண்ட் ஆயில் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளக்கு மூணு வச்சுருக்கிறேனுங்க, ஏன்னா மாருதி கார் வந்து மெயின் ப்ளக்கு தான். ரொம்ப தூரம் கீது நம்ம போனோம் அப்படின்னா ப்ளக்கு இதாகிடுச்சுன்னா ப்ளக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பிரேக் பேட் எல்லாமே புதுசு போட்டேனுங்க. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கும் நம்ம மாற்றிட்டோம், ரியர் பிரேக்ஸு எல்லாமே வந்து மாற்றி வச்சிட்டோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் சேஃப்டியாக போக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.